ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு ரெசிபி அப்புறம் ரெண்டு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நாம் பார்க்க போகிற ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷல். ரொம்ப சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு மூணு பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட். முதல்ல இதுக்கு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்ததை வந்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணியிருக்கேன். பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் குறகுறப்பாக பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப குரசாகவும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக பண்ணிவிட்டு ஆயிலில் நெய் வந்து ஊற்றுங்க. ஆயில் ஊற்றுறவங்க தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இது பார்த்திங்கன்னா என்னென்னா, பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் லைட்டாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி வந்துடும். ஸோ இதையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணோம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து இந்த பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அது கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் இந்த டேட்ஸ் வந்து நல்லா இது கூட நல்லா மிங்கிள் ஆகும். அதுக்கப்புறம் இதே ஸ்வீட்டே உங்களுக்கு ஓகே, நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 50 கிராம் அளவு நிலக்கடலை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். 6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பவுடர் இந்த நாட்டு சக்கரை பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இந்த ரெசிபியில் ஒரு மைனஸ் என்னென்னா, இது ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட் செய்ய வராது, கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே செய்யணும். ஒரு வேளை இது ஆறிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக நெய்யோ இந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் போட்டால் தான் உங்களுக்கு அது ஃபார்ம் பண்ண வரும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா ரெடி ஆகிடுச்சு, அடுப்பை அமர்த்திட்டு இப்போ உருண்டை பிடிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், பட் கையில் நெய்யோ ஏதோ அப்ளை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். ஆல்ரெடி வந்து கடலையில் என்ன சத்து இருக்குது. இப்போ நம்மளோட உருண்டை பாருங்கள், அழகாக சூப்பராக உருட்டு வரும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஆல்ரெடி ஒரு 4-5 உருட்டியிருக்கேன். ஸோ அதோட இப்போ இதுவும் வச்சிடறேன். என்னால் செய்ய முடியல, சிஸ்டர் தான் செய்கிறாங்க. கையில் சொன்னேன் இல்லையா லைட்டாக ஒரு சின்ன காயொன்று. ஸோ இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு சூப்பராக இப்போது இந்த நவராத்திரி செலிப்ரேட் பண்ண செம்மையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சொல்லியிருந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போனேன்னா, ஆயில் ஸ்கின்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏதாவது லோஷன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் கேட்டிருந்தீங்க. நான் வந்து சமீபத்தில் பிக் பண்ண ரெண்டு ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா, லாக்டோ கேலமைல. ஆல்ரெடி நமக்கு லாக்டோ கேலமைல் எவ்வளோ ஃபேமஸ்னு தெரியும். இந்த லாக்டோ கேலமைன் வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது, ஏன்னா இதோட ஆட் வந்து டிவியில் வரதே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது முகத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா எல்லா ஆயிலும் எடுத்துரும். இது ஏன் எனக்கு ரெண்டு இருக்குன்னா, நான் வந்து ஆஃபர் பார்த்து வாங்கினேன், 1+1 ஆஃபர். எனக்கு வந்து ஆயில் ஸ்கின் கிடையாது, இது வந்து எங்கள் சிஸ்டருக்காக சூஸ் பண்ணது. அப்புறம் இது வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய பேர் என்ன ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்தேன் நல்லா இருக்குன்னு, அதனால தான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் சென்ட் பண்ணுறேன். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.